Hi viewers, welcome. Welcome to Ganga Herbal Kitchen. இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சன்ல ஒரு மசாலா டீ பார்க்க போறோம். சூப்பரான ஒரு மசாலா டீ. வாங்க என்னென்ன தேவை எப்படி பண்றதுன்னு குயிக்கா வீடியோக்குள்ள போய்லாம். நான் இப்ப மூணு பேருக்கு போட போறேன். அதால எடுத்து வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் சுக்குப்பொடி. டீ தூள் வந்து உங்களுக்கு டார்க்கா வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. லைட்டா வேணும்னா அது உங்களுக்கு பொறுத்து போட்டுக்கோங்க. நீங்க எப்படி சாப்பிடுவீங்களோ அதை பொறுத்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன், மிளகு தூள் 1/2 ஸ்பூன். இது வந்து இந்த அளவுக்கு பட்டை எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பட்டை பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது கிராம்பு 3 கிராம்பு எடுத்து நசுக்கி வச்சிருக்கேன். இதான் இப்ப இந்த மசாலா டீக்கு தேவையானது. இந்த அளவால ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்க போறேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்ப சுக்குப்பொடி இதல சேக்கறோம். சுக்குக்கு மிஞ்சின மருந்து கிடையாது. சுப்பிரமணியனுக்கு உகந்த கடவுள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, பழமொழியே சொல்லுவாங்க. இந்த சுக்கை கலந்து விட்டுடலாம் ஒரு தடவை. சுக்கு ஏன் இதுல இந்த டீல சேர்க்கிறோம்னா வாயு எல்லாம் என்ன பண்ணுவோம், கலைச்சு விட்டுரும். வாயு சம்பந்தமான இந்த உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாம் சாப்பிட்றோம்னா அப்படிப்பட்ட வாயு இருந்துதான் அதை கலைச்சு விட்டுரும். இப்ப வந்து ஏலக்காய் பொடி சேர்க்கிறோம். ஏலக்காய் பொடி ஏன் சேர்க்கிறோம்னா பித்தத்தை தணிக்கும். பித்த உடம்புக்காரங்க வந்து நிறைய ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுத்தது மிளகு. மிளகு ஏன் சேர்க்கிறோம்ன்றது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக மிளகு சேர்த்துக்கிறோம். இந்த கிராம்பு, இந்த கிராம்பு பட்டையை நசுக்கி வச்சிருக்கேன். இதுல இந்த கிராம்பு ஏன்னா ஆக்சிஜன் லெவல வந்து அதிகரிக்க செய்யும். பட்டை வந்து ரத்தத்துல வந்து சர்க்கரை அளவை வந்து கம்மி பண்ணும். அதனாலதான் நம்ம இதெல்லாம் சேர்க்கிறோம். இதெல்லாம் ஒண்ணும் புதுசு கிடையாதுங்க. பெரியவங்க வயசானவங்களை கேட்டா சொல்லுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல சாப்பிட்ட டீ காஃபி தான். இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் டீ தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு டீ தூள் வேணுமோ அந்த அளவுக்கு டீ தூளை சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் நம்ம தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். இப்ப வாயு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கையால வந்து தேய்ச்சி பார்த்தோம்னா தெரியும், கண்டு கண்டா கண்டு கண்டா தெரியும். அந்த மாதிரி வாயு பிரச்சனை இருக்கிறவங்க சுக்குப்பொடியை வந்து ஒரு டம்ளர், நல்ல பெரிய டம்ளர்ல சுக்குப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா அரை டம்ளரா கொதிக்க வச்சுட்டு அப்படியே அந்த சுக்கு தண்ணிய குடிக்கலாம். குடிச்சோம்னா அந்த வாயு களைஞ்சிரும். அத மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம் சுக்குல. இப்போ டீத்தூள் போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்க பால் சேர்த்துக்கோங்க. நான் 3 பேருக்கு டீ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். 3 பேருக்கு தேவையான அளவு போட்டுட்டேன். இப்ப இந்த டைம்ல கூட உங்களுக்கு டீ தூள் இது போதும், எங்களுக்கு இது போதும். உங்களுக்கு இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் டார்க்கா குடிப்பீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீ தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிக்கணும். இப்ப இந்த டீ தூள் பால் எல்லாம் போட்டோம், மசாலா பொடி எல்லாம். இப்ப இந்த இனிப்புக்கு வந்து நான் வந்து வெல்லம் சேர்க்கிறேன். உங்ககிட்ட வெல்லம் இருந்தா நீங்க வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்ல கருப்பட்டி இருந்தாலும் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க, நாட்டு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது இருக்கோ அதை சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. எதுவுமே இல்ல சக்கரை இருக்கானா அதை சேர்த்துக்கோங்க. நம்மளோட சாய்ஸ் தான் அது. நல்லா கொதிக்கட்டும். நம்மளோட மசாலா டீ சூப்பரா ரெடி ஆயிடுது. பாடு பா பண்ணிடலாம். இப்போ வடிகட்டிக்கோங்க. நம்மளோட சூப்பரான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. வாசனை கம கம கமன்னு வருது. இப்பயே சாப்பிடணும் போல தோணுது. நான் டக்குனு போய் சாப்பிட்டு போறேன். இந்த டீயை போட்டு பாருங்க. மழை நல்லா பெய்யும் போதோ இல்ல வந்து கிளைமேட் ஒரு மாதிரி மூடியா இருக்கும் போதோ இந்த மசாலா டீயை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ பிரமாதமா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். நீங்க போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனல்ல பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். உங்க ஆதரவுக்கு நன்றி.